வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு தேங்காய் வச்சு அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், ட்ரை ஆகாது. தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாகவே இருக்கும். நான் இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன், எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு வந்து ஆயில் நெய் எதுவுமே சேர்க்கலை, ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். தேங்காய் வந்து ஒரு பாதி மூடி எடுத்து அந்த தோலெல்லாம் சீச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல மிக்சியில் பவுடர் பண்ணிக்கின்றோம். இதோட ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை சுக்கு பவுடர், மாம்பழம் பாதி மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாம்பழத்துக்கு பதிலாக பலாப்பழம் போடலாம். பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்பை எடுத்துட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் வந்து மாம்பழம் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக ஒரு அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதில் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை, தேங்காய், மாம்பழம், சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டோம். கொஞ்சம் இதில் இனிப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ மாவு சேர்க்க போகிறோம். மாவு சேர்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க. இது வந்து அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவையும் சேர்த்துட்டேன். ஒரு கப் மாவு சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்தேன். பலாப்பழமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீர் சத்து கம்மியாக இருக்கிறதுனால, மாம்பழத்தை விட கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வரும். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இலையை வந்து வாட்டிக்கணும். எதுக்காக வாட்டுறோம்னா, நம்ம அந்த பேஸ்ட்டை வச்சு அரிசி மாவை வச்சு மடிக்கும்போது இலை ஒடியாமல் இருக்கணும். இந்த மாதிரி இலையை வாட்டிக்கிட்டோம்னா இலை ரொம்ப சாஃப்டாயிரும், மடிக்கும்போது ஒடியாது. இப்படி வாட்ட உங்களுக்கு பிரியம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணும், நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் அந்த இலையை போட்டு எடுத்துடணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, போதும், அமர்த்திடலாம். இது நீங்கள் இடியப்ப மாவுலையும் பண்ணலாம், புட்டு மாவுலையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அரிசி மாவாக இருந்தால், வறுத்த மாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் வேர்க்கடலையை கூட மாவோட சேர்த்து, வேர்க்கடலையை வந்து நீங்கள் அரைக்க வேண்டாம், மாவு வந்து மிக்ஸ் பண்ண பிறகு அதில் கொஞ்சம் வேர்க்கடலையை போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். கொழக்கட்டை டேஸ்ட்லேயும் இருக்கும், ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.